ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வேர்ல்டு கிரிக்கெட் அப்படின்ற சீரீஸ் நடத்திட்டு வரோம். ஸோ எங்கெல்லாம் வந்து என்னென்ன சீரீஸ் நடக்குது, ஸோ அந்த மாதிரி அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் அது. ஸோ நேற்று இன்றைக்கி எங்கெல்லாம் என்னென்ன சீரீஸ் நடந்தது, ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வெர்சஸ் நியூசிலாந்து தான். அங்கே வந்து ஓடிஐ சீரிஸ் போயிட்டுருக்கு, மூணு மேட்ச். அதில் ஃபஸ்ட் மேட்ச் வந்து பாகிஸ்தான் வின் பண்ணியிருந்தாங்க, ஆல்ரெடி நம்ம சேனல் அதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்தது, டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து வந்து பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. ஸோ பேட்டிங் சூஸ் பண்ணதும் அதில் பார்த்தீங்கன்னா டெவன் கான்வே வந்து செஞ்சுரி அடிச்சிருந்தார். மற்ற அதுக்கப்புறம் கேன் வில்லியம்சன் அவர் வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் ஆடிருந்தாங்க. ஸோ கான்வே ஒரு செஞ்சுரி, அப்புறம் கேன் வில்லியம்சன் ஒரு 85 அடிச்சிருந்தார். வேறு யாரும் பெருசாக ஸ்கோர் பண்ணல. ஸோ 50 ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா 261 49.5 ஓவர்ஸ்லேயே வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க நியூசிலாந்து. ஸோ அதுக்கப்புறம் 262 செஸ் பண்ண பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. பாபர் அசாம் மட்டும் தான் 79 அடிச்சிருந்தார், மீது யாருமே பெருசாக அடிக்கல. ஸோ நியூசிலாண்டில் போலிங் பார்க்கும்போது டீம் சவுதி ஒரு 2 விக்கெட்டு, இஷ் சவுதி 2 விக்கெட்னு அப்படின்னு சொல்லி ஓவராலாக போலிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஸோ செகண்ட் ஒடிஐ மேட்ச் வந்து நியூசிலாந்து வின் பண்ணி சீரீஸே இப்போ 1-1 ஆக்கியிருக்காங்க. ஸோ தேர்ட் மேட்ச் வந்து நாளைக்கு நடக்க போகுது. இதுதான் வந்து பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் ரிப்போர்ட். ஸோ நெக்ஸ்ட் எந்த லீக்னா SA20 லீக். SA20 லீக் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. SA20 லீக்கோட இன்னொரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 10 நடந்தது. ஃபஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா பேர்ல் ராயல்ஸ்க்கும் எம்ஐ கேப்டவுனுக்கும் தான் மேட்ச் நடந்தது. ஸோ எம்ஐ கேப்டவுன் வந்து டாஸ் வின் பண்ணி போலிங் சூஸ் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆன பேர்ல் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா 142-7 அடிச்சிருந்தாங்க. ஜோஸ் பட்லர் 51 of 42 பால்ஸ், டேவிட் மில்லர் 42 of 31. போலிங் பார்க்கும்போது எம்ஐ கேப்டவுனில் ஜோஃபர் ஆர்ச்சர் 3 for 27, நல்லா பவுல் பண்ணியிருந்தார் அவரோட கம்பேக்கு. அப்புறம் ஓலி ஸ்டோன் பார்த்தீங்கன்னா 2 for 31. அதுக்கப்புறம் சேசிங்கை ஸ்டார்ட் பண்ண எம்ஐ கேப்டன் பார்த்தீங்கன்னா டிவல் பிரவிஸ் வேறு லெவலில் மேட்சை ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். செம்மடி அடித்தார் போட்டு, 70 runs of 41 பால்ஸ் நாட் அவுட், ஓகேங்களா. 15.3 143 சேஸ் பண்ணிட்டாங்க எம்ஐ கேப்டன். அதில் டிவல் பிரவிஸ் பார்த்தீங்கன்னா 5-6, 4-4 செம்மடி அடிச்சிருந்தார். அவர் கூட ஓப்பன் பண்ண ரயன் ரிக்கல்டன் பார்த்தீங்கன்னா 42 of 33, அவர் ஒரு 5-4, 6 அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் சாம் கரன் பார்த்தீங்கன்னா 20 of 16. ஸோ அவ்வளோதான், எம்ஐ கேப்டன் வந்து மேட்சை வின் பண்ணிட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட் மேட்சோட ரிப்போர்ட். ஸோ செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்க்கும் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்க்கும். ஸோ டாஸ் வின் பண்ண ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு விக்கெட்டை விட்டுட்டாங்க. ஓப்பனர்ஸ் யாருமே சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. டூப்ளசிஸ் மட்டும் வந்து ஒரு 39 runs அடிச்சிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்த டொனவன் அப்புறம் ரொமரி ஷிப்பன் அவங்க பார்ட்னர்ஷிப் போட்டு சரியான அடி அடித்தாங்க. நம்ம டீம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 14 ஓவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 99 for 5 இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து 20 ஓவர்ஸ்க்கு 190 for 6 கொண்டு போனாங்க. அதில் டொனவன் பார்த்தீங்கன்னா 82 of 40, 5-6, 8-4. ரொமரி ஷிப்பன் பார்த்தீங்கன்னா 40 of 19 பால்ஸ், 2-4, 4-6 சரியான அடி அடிச்சிருந்தாங்க. ஸோ 20 ஓவர்ஸ்க்கு 190 for 6 அப்படின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆன டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா கைல் மேயர்ஸ் அப்புறம் குவென்டன் டிகாக் இவங்க தான் வந்து ஓப்பனிங் வந்தாங்க. அவங்களும் செம்மடி அடித்தாங்க. 10 ஓவருக்கு அவங்க விக்கெட்டே லூஸ் பண்ணல. அப்புறம் வந்து 39 of 29, 2-4, 3-6 கேல் மேயர்ஸ் வந்து அவுட் ஆனார். ஸோ அதுக்கப்புறம் குவென்டன் டிகாக் பார்த்தீங்கன்னா 78 of 52 பால்ஸ், 5-4, 5-6 அவரும் அதுக்கப்புறம் தான் 14 ஓவரில் தான் அவுட் ஆனார். ஸோ அப்போ அவர் அவுட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 126 for 2 அப்படி இருந்தது. ஸோ அவங்க தான் மேட்சை வின் பண்ணாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டப்பு டப்புனு விக்கெட் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்த நம்ம டுவென் பிரிட்டோரியஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஃபஸ்ட்டு வந்து 2 பால் 2 6. ஸோ மேட்ச் அவள் தான் அப்படின்ற மாதிரி நினச்சோம். பட் அப்புறம் அவர் விக்கெட்டும் எடுத்தாங்க. ஸோ நம்ம சைடில் போலர்ஸ்னு பார்க்கும்போது அல்சரி ஜோசப் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் ரீசாண்ட்ரிக்ஸ் அவர் வந்து விக்கெட் எடுக்கல, பட் 4 ஓவர்ஸ் போட்டு 14 ரன் தான் கொடுத்துருந்தாரு. ஸோ நல்ல ஒரு எக்கனாமியில் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் டொனவன் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ ஜேஎஸ்கே பார்த்தீங்கன்னா 16 ரன்ஸ் வித்தியாசத்தில் வந்து நம்ம மேட்சை வின் பண்ணோம். ஸோ இப்போதைக்கு SA20 லீக்கில் வந்து 2 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ 2 மேட்சும் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எம்ஐ கேப்டனும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஜேஎஸ்கேவும் மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்க்கும் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கும் இன்றைக்கி ஒரு 9 மணி போல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் வந்து SA20 லீக்கோட அப்டேட். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா செகண்ட் ஓடி இருந்தாங்க. இன்றைக்கி ஈடன் கார்டன்ஸில் மதியம் 1 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. டாஸை வின் பண்ண ஸ்ரீலங்கான்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. ஸ்குவாடுன்னு பார்க்கும்போது பிளேயிங் லெவலில் ஸ்ரீலங்காவில் 2 சேஞ்சஸும் இந்தியாவில் 1 சேஞ்சஸும் வந்தது. இந்தியன் சைடில் பார்க்கும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண சேஞ்சஸ் தான். ஏன்னா ரோஹித் சர்மா லாஸ்ட் ப்ரெசன்டேஷனே சொல்லியிருந்தார் போலிங்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதனால் செகலில் எடுத்துகிட்டு குல்தீப் அதை உள்ளே கொண்டு வந்தார். ஸ்ரீலங்கன் சைடில் பார்க்கும்போது அவங்களுக்கு 2 இன்ஜூரினால் நிசங்காவும் மதுசங்கா பதில் குமாராவும் அதுக்கப்புறம் ஃபெர்னாண்டோ ஒரு யங்ஸ்டர் வந்து டெபியூட்டும் ஆடிருந்தாங்க. ஸோ முதல்ல பேட்டிங் ஆன ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேட்டிங் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அந்த டெபியூட் வந்த ஃபெர்னாண்டோ மட்டும் 50 அடிச்சிருந்தார், மீது யாருமே பெருசாக அடிக்கலை. ஸோ 215 ஸ்ரீலங்கன் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. போலிங் பார்க்கும்போது சிராஜ் ஒரு 3 விக்கெட்டு, குல்தீப் யாதவ் ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உம்ரான் மலிக் அவர் ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ 215 ஸ்ரீலங்கன் ஆல் அவுட் ஆயிட்டாங்க.
அதுக்கப்புறம் பேட்டிங் பண்ண இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த டார்கெட் சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சோம். பட் இல்லை, ரோஹித் நம்மளுக்கும் வந்து பேட்டிங் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 86-4 அப்படின்னு வந்துட்டோம். ரோஹித் சர்மா, சுபன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ்அய்யர் எல்லாரும் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் போட்ட ராகுல் அண்ட் ஹர்திக் பாண்டியா வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா அக்செப்ட் பண்ணி அவங்களும் அவுட் ஆகி வெளில போயிட்டாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து கேஎல் ராகுல் அண்ட் குல்தீப் யாதவ் நின்று மேட்சை முடிச்சு கொடுத்தாங்க. அதில் கேஎல் ராகுல் ஒரு 64 ஒரு நல்ல ஒரு மேட்ச் வினிங் நாக்குன்னு சொல்ல, ஏன்னா 103 பால்ஸ் ஆடி நிதானமாக ஆடி மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ செகண்ட் மேட்ச் நம்ம இப்போ வின் பண்ணதுனால சீரீஸும் வின் பண்ணிட்டோம். ஸோ தேர்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய காம்பினேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்தியா பிளேயிங் லெவனில். ஏன்னா இஷான் கிஷன், சூரியகுமார் அதோட வெளில உட்காந்துட்டு இருக்காங்க. ப்ளஸ் ஹர்ஷ்தீப் சிங் அவரும் வெளில உட்காந்துட்டுருக்காரு. ஸோ அவங்க மூணு பேரையும் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. இந்த மூணு பேர் கண்டிப்பாக மேண்டட்ரியே உள்ளே கொண்டு வருவாங்க. ஏன்னா ஷமியில் உம்ரான் மாலிக் யாருன்னா ஒர்க் லோட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அவங்கள உட்கார வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் சுமன் கில் இவங்களை உட்கார வச்சுட்டு இஷான் கிஷனும் அப்புறம் சூரியகுமார் உள்ளே கொண்டு வரலாம். ஷமியில் உம்ரான் மாலிக் யாரை உட்கார வச்சுட்டு ஹர்ஷ்தீப் சிங்கை உள்ளே கொண்டு வருவாங்க. இது மூணும் கண்டிப்பாக கம்பல்சரி சேஞ்சாக இருக்கும். ஏன்னா நம்ம கிட்டே இருக்க எல்லா காம்பினேஷனும் வேர்ல்டு கப் வரதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேலில் உட்கார வச்சுட்டு வாஷிங்டன் உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். பட் இதுவும் ட்ரை பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ 2-0 அப்படின்னு நம்ம சீரீஸை லீட் பண்ணுறோம். ஸோ தேர்ட் ஓடி வந்து பார்த்தீங்கன்னா கொச்சியில் வந்து சண்டே 1 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஐபிஎல். ஸோ பிசிசிஐ வந்து உமன்ஸ் ஐபிஎல் நடத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர January 25 5 டீம் வந்து அன்வீல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து top 10 சிட்டிஸ்லேருந்து 5 டீம் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா தர்மசாலா, டெல்லி, லக்னோ, குவஹாத்தி, கொல்கட்டா, அகமதாபாத், இந்தோர், மும்பை, பெங்களூரு, சென்னை. ஸோ இந்த 10லேருந்து 5 டீம்ஸ் வந்து பிட்டர்ஸ் வந்து பிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து January 25 தான் வந்து அன்வீல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து உமன்ஸ் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா அப்டேட். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்டில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன சீரீஸ் போயிட்டுருக்கு அப்படின்றத ஃபுல் அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.